ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்யூன் ஸ்டார் எக்ஸாஸ் எபிசோட் நைன்டீன் தான் ஸோ மறக்காம கீழ ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் நம்ம எப்பி குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அவங்க அந்த ஏரியாக்கு வராங்க டேய் நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது நீ என்னோட ப்ராமிஸ் படியே இங்க வந்திருக்க அப்புறம் நாங்க பெனி பாக்குற அது என்ன ஏரியான்னு இதுக்கு முன்னாடி அங்க கவா இன்சிடென்ட் அது நடந்துருக்குல அதே ஏரியா தான் இது டேய் இந்த ஏரியா வந்து உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வா உள்ள வந்து பாரு உள்ள போய் பார்த்தா அந்த பெஞ்சு மலாம் அவன் பிளவர் வச்சிருக்கான் டேய் கோக்குறோம் உனக்கு ஒரு ஃபிளவர் இருக்கு ஆனா இப்போ நீ என்ன பண்ண போற அதாவது நான் சொன்ன மாதிரியே என் கூட ஜாயின் பண்ண போறியா அப்படி நீ ஜாயின் பண்ணா இந்த ஃபிளவர் வந்து தேவையில்லை அப்படி நீ ஜாயின் பண்ணலன்னா எனக்கும் ஒரு ஃபிளவரை வச்சிட வேண்டியதுதான் நான் வந்து செத்து கூட போயிடுவேன் ஆனா உன்கூட ஜாயின் பண்ண மாட்டேன் ஓ அப்படியா ஆமா அதே தான் உன்னை நான் பியூரிஃபை பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் கண்டிப்பா உன்னை பியூரிஃபை பண்ணாம நான் விட மாட்டேன் ஓ அப்படி சொல்றியா பரவாயில்லையே அது வந்து ரொம்ப கூலா இருக்கு அங்க பெனியவும் சொல்றான் நான் உன்னோட தங்கச்சியாவும் மெம்பர் ஆகும் நான் உன்னை பியூரிஃபை பண்றதுக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி மாதிரி நான் இந்த வாட்டி கருணைய காட்ட மாட்டேன் நான் நீ இதுக்கு மேலேயே தப்பான விஷயத்தை பண்ணப் போற எனக்கு நல்லாவே தெரியும் பரவாயில்ல பினியோ நீ வந்து இப்ப எல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறியா ஆனா கோக்குரோ போற போக பார்த்தா நீ வந்து எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி பொடி பொடியா நொறுக்கி இங்க இருக்கிற கேக்கா ஒருக்கி உணவா மாத்த போறேன் இப்படி சொன்னத்த செகண்டே திடீர்ட்டு அவன் பயங்கர வேகமா வந்து தாக்கிறான் நான் வந்து அவனை பார்க்கவே இல்லை அவனோட ஸ்பீடு அவனோட ஸ்ட்ரென்த் அதே மாதிரி அவன் எந்த விதமான என்சன்மெண்ட்டையும் யூஸ் பண்ணல அப்படி இருந்தும் அவன் எவ்வளவு வேகமா இருக்கான் ஹேய் கோக்கரும் நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்க தெரியுமா நீ வந்து இந்த மாதிரி என் முன்னாடி உன்னால கொஞ்ச நேரம் கூட தாக்க பிடிக்க முடியாது அங்க பெனியோவோ அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறான் கத்திய அப்படியே உடைச்சு ஆளு பெனியோ நீ வந்து உண்மையிலேயே ஒரு ஃபூல் தான் உன்னோட பவரும் அவனோட பவரும் ரொம்ப வீக்கா இருக்கு என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல ஏதோ நீங்களாம் என் முன்னாடி ஒரு அரிசி மாதிரி தான் அப்படியே அவன் தாக்கலான்னு வரும்போது அங்க கோக்கருவோ சிக்னல் கொடுக்குறான் அவன் ரெண்டு பேரோட பவர் யூஸ் பண்ணி சூப்பர் ஸ்டைக்கியோ அவன் மேல அப்படியே தாக்குறான் இதனால அந்த ஸ்கூலுமே ஒரு மாதிரி தர உடைய ஆரம்பிக்குது அங்க யூட்டாவும் வெளியில போய் விழுறான் என்னது இது அதாவது இதே விஷயத்தை தான் மாயராவ காப்பாத்துறதுக்காக பண்ணாங்க ஆனா அதே பவர் வச்சு என் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க அங்க கோக்கரும் திரும்பவும் வந்துறான் யூ டாக்குமே ஒண்ணுமே புரியல ஆமா அந்த ஃபார்ம் வந்து என்ன ஆச்சு திரும்பவும் சிக்னல் கொடுக்க அவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரன்ட்ஸ யூஸ் பண்றாங்க அங்க இதனால ஒரு பயங்கரமான எக்ஸ்பிலோஷனும் நடக்குது இதையும் அந்த கேக்கா கூறி அப்படியே பாத்துன்னு இருக்கு அவ்வளவுதான் டைரக்ட் இட் இதுல வந்து அவன் கண்டிப்பா இறந்து போயிருப்பான் இந்த வாட்டி அவனால தப்பிச்சிருக்க முடியாது ஆனா அவனுக்கு எந்த விதமான கீரலும் ஏற்படல ஆளுமே அப்படியே எழுந்து வர்றான் ஏய் கோக்கரு வரும் இப்பதான் இது ரொம்ப எக்ஸைட்டிங் போகுது பண்ண அட்டாக்கோட பேரு ரெசரன்ஸ் தானே அந்த ஒரு நாள்ல அந்த ஒரே ஒரு அட்டாக்க தான் உங்களால பண்ண முடியுமா அப்பனா உங்களால என் கிட்ட எதுவும் பண்ண முடியாது நீ வந்து இப்ப அவளைக்கும் எக்ஸைட் ஆக கூடாது என் கிட்ட ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்கு அந்த ஆம மாட்டின செகண்டே அங்க பயங்கரமான ஸ்பெல்ஸ் எல்லாமே உருவாகுது அந்த ஸ்பெல் எல்லாத்தையுமே வச்சு அவனோட ஆமையும் வர வைக்கிறான் நான் எதிர்பார்க்கல ஒரே என்ஜாய்மெண்ட வச்சு இவன் எல்லாத்தையுமே பண்ணனா பரவாயில்ல இது வந்து அந்த கேக்கா கோரியோட ஆம் தான் போல கோக்கருவோம் உன்னோட அட்டாக்க பண்ண அதை ஆளு அப்படியே தூக்கி செஞ்சிடறான் எதிர்பார்த்ததை விடவே இந்த ஆம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே கோக்கு ரொம்ப சம வேகமா வரான் எதிர்பார்க்கல போன வாட்டியை கம்பேர் பண்ணா இவன் ரொம்ப ஸ்பீட் ஆயிட்டான் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அவன் ஸ்பீடா இல்ல அப்படியே தாக்கின இருக்கும் போது யூட்டா நடுவுல கைய போச்சிடறான் ஏய் இதுக்கு மேலே உன்னால எதுவுமே பண்ண முடியாது என்னோட ஆம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்போ இப்போ நீ என்ன பண்ண போற இப்ப வந்து அவளோட கைய கொடுக்குற அவங்களோட பவரை வச்சு திரும்பவும் தாக்குறாங்க இந்த வாட்டி அவங்க தாக்குற தாக்குதல்ல அந்த வானமே ஒரு மாதிரி பொழந்தது அவ்வளவுதான் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோமா அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது என்ன கோக்கரு அந்த மூ வந்து ரொம்ப பயங்கரமா தான் இருந்தது அதெல்லாம் பத்தாது ஹே யூட்டா உன்னோட பாடி அது வந்து முழுக்க முழுக்க அப்படியே ஒரு கேக்கா கோடியோட பாடியா மாதிரி இருக்கு ஆமா கோக்கரும் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் டெய்ல் ஆம வச்சுன்னு அது எப்படி உனக்கு நார்மலான பவரை தத்தோ அதே மாதிரி தான் என்னோட ஹியூமன் ஃபார்ம் எப்பெல்லாம் இந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்பெல்லாம் இந்த பவர்ஸ் வந்து அப்படியே ஹோல் பேக் ஆகும் இவ்வளவு நேரமா நான் சண்டை போடும் போதும் அவளைக்கும் பவரை நான் காட்டவே இல்லை அப்பனா உன்னோட உண்மையான பவர் வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்கா என்னோட பவர்ஸும் என்னோட ஸ்பெல் நிமிஷம் உண்மையிலே கிரேட் ஆனது அதெல்லாம் நீ பாத்தனா அப்படியே வியந்து போயிடுவேன் இப்படியே இவன் பேசி நிற்கும் போதே அவனோட வாயில இருந்து ரத்தமா ஊத்துது என்ன எனக்கு அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அங்க கோக்கருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே தாக்கலன்னு வரா ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அது யூட்டாவோட ஒரு பிளான் தான் என்ன கோக்கரோ அநியாயமா இப்படி ஏமாட்டிய நான் சும்மா ஆக்ட் பண்ண உன்னோட பவர் வந்து ஒன்னும் ஒர்க் ஆகல என் மேல ஆனா நீ ஒரு செகண்ட் யோசிச்ச பாத்தியா அதாவது நம்ம ஜெயிச்சுட்டோன்னு சரி இப்போ என்ன சொல்றேன் அங்க கைய நசுக்க ஆரம்பிக்கிறான் கோக்கருக்கும் அங்க பயங்கரமா அழிக்குது பெனியவோ சமவேகமா அங்க தாக்க ஆரம்பிக்கிறா ஏய் பெனியோ நீ உண்மையிலேயே ஒரு டேலண்டே இல்லாத ஒரு வேஸ்ட் தான் உன்கிட்ட ஸ்பீடு வண்டிதான் இருக்கு உன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பீடு அது வந்து என்ன ஒரு மாதிரி கடுப்பேத்தது இதுக்கு மேலேயும் நீ ஓடவே கூடாது அப்படியே அங்க கால்லயும் பயங்கரமா தாக்கி விட்டுறான் ஏ பெனியோ நான் இன்னும் உனக்கு வலினா என்னன்னு காட்டுட்டா அப்படியே அவன் காலை மிதிக்கிறான் பெனியோக்கு அங்க பயங்கரமா வலிக்குது அப்படிதான் பெனியோ பயங்கரமா கட்டு இதுதான் நான் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அங்க கோக்குருவும் தாக்கலான்னு வரான் ஆனா அவன் லைட்டா தள்ளனதுக்கே அப்படி போய் விழுறான் ஏ கோக்குரு என்ன மன்னிச்சிருப்பா நான் உணவு வேணும்ட்டே உன்னு தள்ளி விடல நான் என்ன லைட்டா உன்னை புஷ் பண்ண நீ ஏன் போய் வந்துட்ட சரி உன்னை விடு ஃபர்ஸ்ட் இவள நான் பாக்குறேன் ஏய் நீ வந்து என்ன ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு வந்த ஆனா எனக்கு பார்த்தா அந்த மாதிரி தெரியல நீ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தானே இங்க வந்திருக்க பார்க்கும் போதே தெரியுது நீ என்ன நினைக்கிற அதாவது நான் உன்னோட பிரதரா இல்ல இல்லையா இல்லனா வேற யாராச்சானா ஆனா பரவாயில்ல இப்போ அந்த விஷயத்த வீர பண்ணிருக்க எவ்வளவு மோசமான விஷயமா இருக்குல்ல உன்ன நாளா கொலை பண்ண தேவையில்ல நீ இருக்கிற நிலைமையில நீயே இங்க இருந்து போயிடுவ ஏன்னா நீ ரொம்ப வீக்கா இருக்க இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் உன்னை கொல்லணும் வேணும் அப்படின்னு துடிக்கிறாங்க அண்ணா நீங்க வந்து ஏன் இப்படி பண்றீங்க இந்த சைடு அப்படியே அவன் கோக்குருவ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அங்க பெண்ணியும் எப்படியாச்சும் வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றா இந்த அளவு அவளால நகரவே முடியல அவ பின்னாடியே நிறையவே கெக்கா குறையும் ஆக ஆரம்பிக்குது அது எல்லாமே சாப்பிடலாம்னு வரும்போது திடீர்னு எல்லாமே அழிஞ்சு போகுது என்ன நான் இல்லாம இந்த ஃபைட்டை அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பாத்தியா இந்த சைடு அங்க கோக்குருவ அடிச்சுக்கினே சொல்றான் ஏய் உனக்கு வந்து இன்னுமா புரியல நீ வந்து என்னோட பக்கம் வந்தாலே போதும் அவளைக்கும் எந்த விதமான பிரச்சனையா இருக்காது எல்லாமே சால்வ் ஆயிடும் நீ வந்து நேத்து என்ன சொன்ன அது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா நீ என்னையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கொல்ல போற அதே மாதிரி ரைகோவியும் நீ போட்டு தள்ள போற ஏய் அதெல்லாமா நீ இன்னமும் ஞாபகம் வச்சுன்னு இருக்க அதெல்லாம் சும்மா ஒரு பொய் தான் அதாவது உன்ன வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொன்னது நான் எதுக்கு அவங்கள கொல்ல போறேன் ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் ஏன்னா வேறமா நான் வந்து ஹியூமன்ஸோட ஸ்பெல்ஸ கன்சியூம் பண்ணாலே போதும் அதனால நான் இன்னமும் அதிகமா ஸ்ட்ராங் ஆவேன் அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சனா மாறிடுவேன் இந்த உலகத்துல எந்த விதமான எக்ஸசைஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல உங்களை என்னால அசால்ட்டாவே சர்பாஸ் பண்ண முடியும் முடியும் அதுக்கு நான் வேறமா அவங்கள கொண்டுட்டாலே போதும் அவங்களோட பவர்ஸ் அப்படியே எனக்கு வரும் அப்பனா நீ என்ன பண்ண போற எனக்கு என்னமா புரியல கோக்குறோம் இந்த மாதிரி இந்த கண்ட்ரில இருக்க எல்லாரையுமே அப்படியே போட்டு தள்ளான இருக்கேன் இதெல்லாம் சரியில்ல என்ன சரியில்ல அந்த அன்சுகாவா இன்சிடென்ட் அது ஞாபகம் இருக்கா அதுல வந்து நான் நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பேன் ஆனா அந்த டைம்ல எனக்கு அது அவளைக்கும் முக்கியமா தெரியல தெரியுமா நீ என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கினேவா சொல்ற நீ இப்படி பண்றது சரியில்ல ஏய் கோக்குறோம் நல்லா கேளு ஒரு கெக்கா கொரியோ இல்ல ஒரு எவ்வளவு தான் அவங்க ஸ்ட்ராங் ஆனாலும் ஸ்டில் அவங்க பர்ஃபெக்ட் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஹியூமன்ஸ் அவங்க வந்து யாங் நேச்சரை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி கேக்கோரிய பத்தி நான் சொன்னா கேக்காகோரி வந்து அந்த நேச்சரை பயன்படுத்துறாங்க இந்த ரெண்டு நேச்சரையும் கையாள்றவங்கள நம்ம எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இது ரெண்டுத்தையுமே அடைஞ்சு அதுக்கும் மேல இருக்கிறவங்களதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா யோசிச்சு பாரு இதுக்கும் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குண்ணா அது இதுதான்டா உனக்கு ஏன் புரிய மாட்டுது இந்த சைடு அங்க காமோயும் கேட்கறான் என்ன அதாவது நீ என்னமோ ஃபைட் பண்ணுமா என்ன நீ அதுக்கான பதில சொல்லு இந்த மாதிரி

கிடைக்க போது இதுல இருந்தா இதுல இருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷமா ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற அந்த சந்தோஷம் ஏன்னா அந்த சந்தோஷம் எனக்கு எப்படி கிடைக்கும்னா தாங்கான மெம்பர்ஸ்க்கு இடையில சண்டை ஏற்பட்டா அத பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் முக்கியமா ஹியூமன்ஸோட பொட்டன்சியலையும் தாண்டி சண்டை போடும் போது தான் அதுல இருக்க என்ஜாய்மெண்ட் எனக்கு இன்னமும் அதிகமாகும் அதாவது போன வாட்டி அந்த பையன் கூட சண்டை போட்டல அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சரி என்ன சொல்ற அதாவது நீ இதுக்கு ஏத்துக்கிறியா ஏன்னா நீ திரும்ப சத்தி அடைஞ்சா நீ இன்னமும் ஸ்ட்ராங் ஆவ சரி இப்போ வந்து நீ ஒத்துக்கிறியா இருக்கிறியா இல்லையா அங்க ஒரு பையன் சண்டை போட்டு இருக்காங்க ப்ளூ ஹேர் அவனை பார்க்கும் போதே தெரியுது அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் ஆனா அவன் வந்து இப்படி பண்றது எனக்கே ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு சரி உன்னோட பதில சொல்லு உனக்கு நான் பத்து செகண்ட் டைம் தரேன் அதாவது நீ என்னோட ஹெல்ப்ப வாங்க போறியா இல்லனா இங்கேயே கடந்து சாகப் போறியா இந்த சைடு அங்க கோக்குருவ அவன் பயங்கரமா தாக்கிங்கன்னு சொல்றான் என்ன கோக்குரு நீ வந்து என்ன ஃபாலோ பண்ண போறியா இல்ல அப்படியே சித்து போடலான்னு இருக்கியா வாய்ப்பு இல்ல உன்னை நான் அப்படியே கூத்தி கொள்ளலான்னு இருக்கேன் ஓ அப்படியா அப்ப நான் இதுக்கு மேலே நீ இருக்கிறது வேஸ்ட் தான் உன்னோட தலையே இல்லாத

ஒண்ணு பவர் பவர் வேணும் எனக்கு நான் வந்து கோக்கரு கூட சண்டை போடணும் அதனால எனக்கு பவரை கொடுங்க சரி நான் வந்து உனக்கு அதே மாதிரி பவரை கொடுக்கறேன் அப்படி கேக்கா கரப்ஷன் உன் மேல ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் அங்க காமோயும் ஏதோ ஒரு விஷயத்த பண்றான் அதனால அங்க ஒரே புக மூட்டமா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது இதெல்லாம் அங்க யூட்டாவும் பாத்துறான் அப்பனா அங்க இன்னும் நடக்குது நான் பாக்குற விஷயமா அது அங்க கோக்கருக்கும் புரியுது பெனியும் உனக்கு வந்து என்ன ஆகுது நல்லா உத்து பார்க்கும் அவளோட உடம்புல அந்த கேக்கா கூறியோட சிம்பிளும் இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் இப்போ வந்து நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க அங்க அவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல அவளோட உடம்பு அப்படியே ஏதோ ஒரு டைமென்ஷனுக்குள்ள போகுது அவளோட காலம் அப்படியே கருப்பா மாதிரி அப்படியே உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது போதும் நிறுத்து ஆனா அது நிக்காம அப்படியே உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்குது அங்க ஒரு வாய்ஸ் தான் அவளுக்கு ரிப்பீட்டடா கேக்குது செத்துரு செத்துரு எல்லாமே கேட்க கூடியோட வாய்ஸ் தான் அங்க பெனியக்கும் புரியுது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன் எல்லாமே நெகட்டிவ் ஆறா அதுதான் யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அங்க திடீர்னு ஒரு விளிச்சமும் இவ்வ மேல பட ஆரம்பிக்குது அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது எப்பல்லாம் இவன் என்னோட பேரை கூப்பிடுறானோ எனக்கு வந்து ஒரு விதமா ஃபீல் ஆகுது அதாவது நானும் அவன் பேரை கூப்பிடும் போது ஒரு மாதிரி எங்களுக்குள்ள பீச வந்து உணர முடியுது எல்லாத்துக்கும் அவனை மீட் பண்ணதுல இருந்து என்னோட வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சது அவன் வந்து விட்டு கொடுக்க கூடாது நான் தான் கூக்குருவ காப்பாத்தனும் போச்சுன்னா கூக்குருவ நல்லா காப்பாத்த முடியாது நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணதான் அப்படியே விட்டு கொடுக்காம அவ கத்த ஆரம்பிக்கிறான் அந்த கர்சும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகுது அங்க கோக்கருக்குமே ஒண்ணுமே புரியல திடீர்னு பெண்ணியும் சம வேகமா அங்க வர நான் நினைச்சு பாக்கல அதாவது இவளை எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்க பெனியோ இது வந்து நீதனா அங்க காமாயும் ரொம்ப ஷாக் ஆயிரான் நான் எதிர்பார்க்கல இதை இம்பியூர் அப்படின்னு சொல்லவே முடியாது இது அவ்வளவு அழகா இருக்கு அங்க பெனியோக்கு ஒரு புது கால் கிடைக்குது இங்க இந்த எபிசோட முடியுது அதாவது இதே தான் நம்ம கோக்கருக்கும் ஆயிருக்கும் கோக்குரு அவனோட ஒரு கையை இழந்திருப்பான் அதனால ஒரு கேக்கா கோரியால அவனுக்கு ஒரு கை கிடைச்சிருக்கும் அதே தான் நம்ம பெனியோக்கும் ஒரு கேக்கா கோரி பவராலான ஒரு காலும் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் இந்த அனிமே வேற லெவல்ல போக போகுது ஏன்னா இவங்களோட பவர்ஸ் இன்னமும் பூஸ்ட் பாயின்னு போயினே தான் இருக்கு இவங்களால நம்ம யூடியூப் தோக்கடிக்க முடியுதானே அதுக்கப்புறம் இவங்க இந்த உலகத்தை காப்பாத்துவாங்களா அதெல்லாம் நம்ம போக போக வர எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்ல நோட்டிபிகேஷனா வரும் சோ அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா